ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சில்லி சீஸ் டோஸ்ட். கிட்ஸுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபி இது. ரெகுலராக நம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த வயல் இந்த மாதிரி ஒரு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ்க்காக மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. மறக்காமல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ப்ரெட்டாக இருந்தாலும் எடுக்கலாம். உங்களுக்கு வீட் ப்ரெட் தான் வேணும்னா அதை எடுத்துக்கலாம். கார்லிக் பாட்ஸ் ஒரு 10 to 15, நல்ல பெரிய பெருசாக எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4. இது ரெண்டுமே நம்ம பொடிசாக கட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் பட்டர் கொஞ்சமாக தேவைப்படும். நான் வந்து இங்கே சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதனால் நம்ம ரெசிபிக்கு சால்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட சால்டட் பட்டர் இல்லைன்னா கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் சால்ட்டு. அப்புறம் சீஸ் வந்து எனி டைப், நீங்கள் மொஜ்ரெல்லா சீஸோ எனி பிளாக் சீஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம் துருவி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் சீஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனி டைப் சீஸ் ஓகே. அப்புறம் என்கிட்ட இந்த பீஸா சீஸ்னிங் இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா எப்போவாது நீங்கள் அந்த பீஸாஸ் வாங்கும்போது அந்த ஆரிகேனோ பேக்கெட்ஸ் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பேக்கெட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே இருக்கிற சீட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். பச்சை மிளகா பொடிசாக நறுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த சீட்ஸ் தான் நமக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் அந்த சில்லியோட ஃப்ளேவர் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நமக்கு ரொம்ப காரமாக இருக்காது. குழந்தைங்களும் இதை சாப்பிட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய சில்லி போடாதீங்க. அண்ட் நீங்கள் அந்த க்ளீனாக அந்த சீட்ஸை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காரமும் இருக்காது. ஸோ கிட்ஸும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நான் எல்லா சீட்ஸையுமே எடுத்துட்டேன். ஸோ காரமே நமக்கு இருக்காது, ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் நல்லா ஃபைனாக நறுக்கிடலாம். நான் வந்து அந்த வெஜிடபிள் கட்டரில் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தால், ரொம்ப நேரம் நீங்கள் சில்லியை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கையெல்லாம் எரியும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையில் கோகோனட் ஆயில் தடவி அதுக்கப்புறமா நீங்கள் சில்லியை கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ உங்களுக்கு அது எரியாமல் இருக்கும். ஸோ இந்த சாப்பர் வச்சு தான் நிறைய இந்த ஆனியன் இதெல்லாம் நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சில்லி அண்ட் இந்த கார்லிக்கெல்லாம் நீங்கள் பொடிசாக கட் பண்ணோன்னா இதில் ஈஸியாக கட் பண்ணிடுறேன் நான். பாருங்கள், ஒரு அளவு அது பொடியாயிருச்சு. திருப்பியுமே ஜஸ்ட் ஒரு 2 இழுத்தா போதும், நல்ல ஃபைனாக கட் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இது கட் ஆயிடுச்சு. நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பவுலில் வந்து பச்சை மிளகாவும் பூண்டும் தான் இருக்குது, நல்ல பொடிசாக நறுக்குனது. இப்போது அதில் நம்ம சால்டட் பட்டர் ஆட் பண்ண போகிறேன் நான். ஸோ வந்து பட்டர் ரொம்ப திக்காக ஹார்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்து வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அண்ட் அதுலேயே நான் இந்த ஸ்ப்ரெட் சீஸ் வந்து அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கப்பில் வந்து பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், ஸ்ப்ரெட் சீஸ் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 4 பச்சை மிளகாவும் கொஞ்சம் பூண்டும் பொடிசாக நறுக்கினது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸுக்கெல்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ பாருங்கள் நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு தவாவை நான் சூடு பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு பேக் சைடில் வெறும் பட்டரை கொஞ்சமாக தடவிக்க போகிறேன். ஸோ இந்த பேக் சைடு தான் நமக்கு தவாவில் அடி போர்ஷனாக இருக்க போகுது. மேல் சைடில் நம்ம அந்த பட்டர் சீஸ் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம மேலே தடவிக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லா ஃபுல்லாக நிறையவே தடுவங்க, எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடுவங்க. அப்போ தான் நல்லா ஒரு ஒரு பைட்லேயும் அந்த சீஸோட ஃப்ளேவர் வரும். அவ்வளோதான், பாருங்கள் ஈவனாக நான் தடவியாச்சு. இப்போது இந்த தவாவில் இது அப்படியே மேலே இப்படியே இதே பொசிஷனில் வைங்க. அதாவது நம்ம பிளெயின் பட்டர் தடவின போர்ஷன் அடியில் இருக்கணும். இதை நம்ம திருப்பி போட்டு பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா திருப்பி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு வரும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கவர் போட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு 2 மினிட்ஸ். அவ்வளோதான், அதுக்குள்ளே அடியில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும், மேலேயும் நல்லா உருகிடும். இந்த மாதிரி எவ்வளோ பீசஸ் இருக்கோ அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் ஒரு பீஸாக நான் வச்சிட்ருக்கேன். நீங்கள் நிறைய ஒரு பெரிய பேன் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய பீசஸை அதில் அடுக்கி வைக்கலாம். ஒரு 2-3 பீஸ் கூட வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரே டைமில் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், இங்கே பாருங்கள் இது வேகிறதுக்குள்ளே நான் இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பீஸா சீசனிங் நான் போடுறேன். உங்கள்கிட்ட ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் இது மேலே போட்டுக்கலாம். ஒரு நல்ல ஒரு பீஸா சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட் வரும். நல்லா தாராளமாக போடுங்க, அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக வரும். அவ்வளோதான், நம்மளோட சில்லி சீஸ் டோஸ்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேல் சைடு வெறும் அது மெல்ட் ஆனால் போதும், அடி சைடில் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு இந்த பேக்கரியில் கிடைக்கிற ப்ரெட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளாக வீட்லேயே பண்ணி முடிக்கிற சில்லி சீஸ் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி வந்திருக்குன்னு என்னோடய கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியில் இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய், டேக் கேர்.